சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா டிவி சீரியல்ல ஆள் மாற்றம் அப்படின்றது, அதாவது நடிகர்களை மாத்துறது அப்படின்றது ரொம்பவே காமனா இப்ப ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. நம்ம ரொம்பவே ஃபேவரட்டா ஒரு சீரியலை பார்த்துட்டு இருப்போம். அதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு ஃபேன்ஸ் வெளியில இருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த கேரக்டரை மாத்தி வேற ஒருத்தர் வரார் அப்படின்ற ஒரு அப்டேட் மட்டும்தான் வரும். எதுக்காக அந்த நடிகர் அந்த நடிகை இந்த சீரியலை விட்டு விலகுனாங்க அப்படின்ற காரணம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்படி மாற்றப்பட்ட அந்த நடிகர்களை பத்தியும், மேலும் அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரொம்பவே ஃபேமஸாக ரொம்பவே கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இதில் ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டரை மாற்றிருப்பாங்க. கண்ணனுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான பேரா ஐஸ்வர்யா இருந்தாங்க. அதாவது விஜய் தீபிகா தான் இந்த கேரக்டர் பண்ணது. இவங்க ரொம்பவே ஆப்டாக இருந்தாங்க. ரெண்டு பேருமே க்யூட்டா சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க. இப்போ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி சாய் காயத்ரி வந்திருக்காங்க. சாய் காயத்ரி அந்த அளவுக்கு செட் ஆகல, ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. பட் இந்த இவங்களுடைய இந்த பேர் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. விஜய் தீபிகா இந்த சீரியல விடுறதுக்கு காரணம் அவங்கள வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்களுடைய ஃபேஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால. நடிகை ஷாமிலி ரோஜா சீரியல்ல அனு மற்றும் பிரியா அப்படின்ற கேரக்டர்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பிரெக்னெண்டா இருந்ததுனால அவங்களுடைய கேரக்டர் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல் செம்பருத்தி. இன்ஃபேக்ட் இவர் எப்போ இந்த சீரியலை விட்டு வந்தாரோ அப்பத்துல இருந்து இந்த சீரியல் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்பர் ஒன்ல இருந்த சீரியல் இப்போ எந்த நம்பர்ல இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு டவுனா இருக்குன்னா ஆதி போனதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இவர் தன்னுடைய பிலிமி கெரியருக்காக இந்த சீரியலை விட்டுட்டாரு. அதே சீரியல்ல ஜனனி இவங்க வந்து ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இவங்க எதுக்காக இவங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. திடீர்னு ஒரு நாள் வீடியோல பயங்கரமா அழுது பேசிருந்தாங்களே, அதை பத்தி கூட நம்ம சேனல்ல பாத்திருந்தோம். சோ திடீர்னு தான் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஆக்ட்ரஸ போட்டுட்டாங்க. நடிகை ரேஷ்மா அன்புடன் குஷி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது இல்லையா, இவங்களே ஆல்ரெடி வேறொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்தாங்க. சோ இவங்களையும் ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ரேயா அர்ச்சன் நடிச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த சீரியல் போகாததால கடைசியில அதை முடிச்சிட்டாங்க. முக்கியமா சித்தி டூ சீரியல் இதுல நிறைய பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல மீரா வாசுதேவன், இவங்க வந்து பாக்யலட்சுமி சீரியல் நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா, அது வந்து மலையாளத்துல இவங்க மெயின் லீட்ல வச்சு பண்றதா இருந்தது. சோ அந்த சீரியல் நடிக்கிறதுக்காக இவங்க இந்த சித்தி டூ சீரியல்ல நடிச்ச அந்த மல்லிகா அப்படின்ற கேரக்டரை விட்டுட்டு போயிட்டாங்க. சீரியல்ல அருண் தான் மெயின் லீட்ல, அதாவது ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவரை ரீப்ளேஸ் பண்ணி அசீம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அருண் அவர்களுக்கு பெருசா இந்த ஒரு ரெகக்னிஷனும் கிடைக்கல. சோ சீரியல இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அப்போதைக்கு கொஞ்சம் ஃபேமஸா இருந்த அசீம் அவர்களை நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இதே பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லை அப்படின்ற கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சூப்பர் ஹீட்டான ஒரு கதாபாத்திரம், அதை விஜய் சித்ரா எவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்கன்றது சீரியல பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும். பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த கேரக்டரை ரொம்பவே பார்த்து செலக்ட் பண்ணி காவியாவை முல்லைன்ற கதாபாத்திரத்துல ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றது, காவியாவும் ரொம்பவே சூப்பரா இந்த கதாபாத்திரத்துல செட் ஆகிட்டாங்க, ரொம்பவே குமரனுக்கு பேரா ஆப்டாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது கவிதா, அதாவது நீலி சீரியல் மூலமா அறிமுகமான கவிதா தான் மீனா கேரக்டர் பண்ண இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி சின்ன தம்பி மூலமா ஃபேமஸ் ஆன நடிகை ஹேமா மீனாட்சி அப்படின்ற கேரக்டர்ல இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு வராங்க. கவிதா நடிக்க முடியாம போனதுக்கு காரணம் அப்ப அவங்க பிக் பாஸ்ல கலந்துக்க இருந்தாங்களாம், அதாவது கன்னட சீசன்ல கலந்துக்க இருந்தாங்க. இப்போ பாக்யலட்சுமி சீரியல்ல ஜெனிஃபர், அதாவது ராதிகா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த ஜெனிஃபரை ரீப்ளேஸ் பண்ணி ரேஷ்மா நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஜெனிஃபர் பிரெக்னெண்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல பிரியா பவானி சங்கர் தான் லீட்ல, அதாவது ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய பிலிம்காக அவங்க அந்த சீரியல விட்டுட்டாங்க. பிரியா பவானி சங்கரை ரீப்ளேஸ் பண்ணி சேத்ரா ரெட்டி நடிச்சாங்க. அண்ட் அதே மாதிரி மகராசி சீரியல்ல பாரதி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ருதிகா அந்த கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. சோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தது கொஞ்சம் தான், ஏனா சீரியல் இண்டஸ்ட்ரியில ரீப்ளேஸ் ஆன கதாபாத்திரங்கள் ரொம்பவே சூப்பரா நடிச்சு அதுக்கு அப்புறமா தவிர்க்க முடியாத காரணத்தால போன நடிகர் நடிகைகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது, உங்களுக்கு நீங்க ஃபேவரட்டா நிறைய சீரியல் பாத்திருப்பீங்க இல்லையா, அதுல இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணதுல உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருந்து வெளியில சீரியல் இருந்து போனவங்க யார், அந்த நடிகர் யார், நடிகை யார், அண்ட் அந்த சீரியல் என்ன
அப்படின்றதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ஸ்பெஷலான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.